ஒரு 15 லெக்சரோட ஸ்டேஜ் பெரிய குரூப் ஆண்டு அடிக்குது
நாலு பேர் ஸ்டேஜ்ல ஏழு பேர் கிருணி. இந்த மாவட்டத்துல நான் எடுத்து போட்டேன். தனி வரீங்க. அந்த அமைச்சர் நீண்ட காலமாக ஃபாரின் மினிஸ்டரா இருந்தாரு. அது போறது பெருமை ஆகிறதுக்கு நீதி அமைச்சராகவும் இருந்தார். அவர் நீதி அமைச்சரா எப்படி இருந்தார் சொன்னால், அந்த கேபினட் அவர் அப்படியே ஃபுல் பிளட் மினிஸ்டர். எப்படி இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் கூட அவருக்கு கை கீழே, அப்படி அவருக்கு கை கீழே. அவர் இவரமா ஜேபி அமைச்சரா இருக்கல. இவருக்கு ஏன் ஜேபி பட்டம் கொடுக்க மாட்டா? கொடுக்கார கஞ்சக்கார கசுக்கார ஜேபி பட்டம். இவர் செஞ்ச முதல் தவறு என்ன? ஐக்கிய தேசிய கட்சியில தேர்தலை கேட்டு உடனடியாக அரசாங்கத்தை பேர்ந்து அரசாங்கத்தில் சல்லியும் பதவியும் எடுத்துக்கொண்டு சமுதாயத்தை காட்டி கொடுத்தார். இரண்டாவது தவறு என்ன? 17வது சட்டத்திட்டத்தை இல்லாமாக்கி 18வது சட்டத்திட்டத்தை கொண்டார். அதனால்தான் இன்னைக்கு போலீஸ் ஆபீசர் வந்து எங்களுக்கு நீதியில முடிக்க சொல்றான். 17வது சட்டத்திட்டம் இருந்திருந்தா இந்த நாட்டில் போலீஸ் கமிஷன் வந்து இருந்தீங்க. அப்ப அந்த போலீஸ் கமிஷன் அரசாங்கத்தில் ஓடுறதுக்காது, ஜனாதிபதியில் ஓடுறதுக்காது, நோட்டாபே ராஜபக்சர் ஓடுறதுக்காது. ஜுடிஷியரி கமிஷன் இருந்தாலும் அப்படிதான், பிரைமரி கமிஷன் இருந்தாலும் அப்படிதான், இலெக்ஷன் கமிஷன் இருந்தா இலெக்ஷன் ஆணையாளர் இந்தியாவில் இருக்கிற எலெக்ஷன் ஆணையாளமாய் ஒரு பவர்ஃபுல் ஜனாதிபதி பவர்ஃபுல்லான ஒரு கமிஷனர் தான் இந்தியாவில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷன். அது சாதாரணமாக நடக்கிற தேர்தல் அப்போ இங்க தேர்தல் நடக்குது. ஒரு அபேட்சகருக்கு ஒரு காரியாலயம் தான் திறக்கிறது. நான் முழு கண்டி மாவட்டத்தில் ஒரு காரியாலயம் தான் வச்சிருக்கேன். ஒரு நொறியோட குழந்தைங்க அந்த பொறுத்தாலே போலீஸ்காரன் வாராம் போற போற ஒரு கேண்டிடேட் அரசாங்கத்தை பார்த்தா அவருக்கு 30 காரியம் அரசாங்கம் 30 ஓட்டு எடுத்தா தெரியவே இல்லை. மூணாவது விஷயம் கிழக்கு மாகாண தேர்தல். அந்த தேர்தலை சொல்வார்கள் வந்து முஸ்லிம் உம்மத்தை ஒன்று படணும், நீங்களா வெளியே வாங்க, இண்டிபெண்டன்ட் குரூப் ஒன்று போட்டுறாங்க, நாங்களாம் சேர்ந்து இந்த தேர்தல மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தை விரோதமாக கேட்போம்னு சொல்றாரு. என்ன தேர்தல் மஹிந்தைய பத்தி பேசினது நாசல்ல தேவையில்லை. உங்களுக்கு யூடியூப்ல பாருங்க, பேஸ்புக் எடுத்து பாருங்க, ரொம்ப பக்கம் என்ன சொல்றாரு. மஹிந்த ராஜபக்ச ஒரு காண்டா மிருகம், பள்ளி உடைக்கிற ஜனாதிபதி சொன்னார் ரொம்ப பக்கம் என்ன சொன்னார். தேர்தல் முடியுது, ஏழு மாகாண சபை உறுப்பினர் கிடைக்குது, மனாப கூட என்ன போது ரவு பக்கிம காணவில்லை. அவர் மைந்தில ஊட்டலீங்க அடிஞ்சல் போல எங்க இருக்கிறீங்க? இல்ல அவசரமா ஜனாதிபதி வருது நாங்க வந்தது வந்தே சரி, சமுதாயத்தை காட்டி மட்டும் கொடுத்துறாங்கன்னு சொல்றாங்க. சொல்ல தக்கனை காட்டி கொடுத்து உடனே அமெரிக்கா டிக்கெட் இருந்தது நல்ல மனுஷமா இவர் எதிர்க்கா போறாரு. அப்ப அவசரமா இந்த திவிநகம பணத்தை கொண்டாங்க கண்ணீர் எல்லாத்துல எல்லா மாகாண சபையை போட்டு எப்ரூவ் பண்ணி இவங்களுக்கு கிழக்கு மாகாணத்தில் எப்ரூவல் கிடைக்கல. ஏன் தேர்தல் அப்பதான் முடிஞ்சு உடனடியாக இவங்க கொண்டு போடுறாங்க அந்த தேர்தலில் அந்த பணத்தை கொண்டாங்க கிழக்கு மாகாண சபைக்குள்ள. அத்தி வியாபோட்டில் இந்த அசனாலி கோல் பண்ணி சொல்றாரு இந்த திவிரகம பணத்தை வருவது உடனடியாக நீங்க அதுக்கு விரோதமாக வாக்களிக்க செல்லுங்க. எங்க ஏழு உறுப்பினர்கள் சரியான தீர்மானம் எடுத்து செல்லியா உடனே அசனாலியா சொல்லி இந்த ஏழு பேருக்கு ஒரு நாயக்கே போட்டி அவன் பெருந்தள்ள ஜெமீல் அவர் போற நசீல் மாமாவை பார்க்க இந்த அவன் அவர் மேச கட்டியாக சரியை கொடுத்தாரு.
இவர் அதை எடுத்துக் கொண்டார். ஏழு பேரும் பேரு திவிநகமிக்கு வாக்களித்தார். அன்று அந்த வாக்களிக்காமல் இருந்திருந்தால், அன்று அரசாங்கத்தோட சேராம இருந்தால் முஸ்லிம்கள் தலைநிமித சமுதாயம் வாழ்ந்திருப்போம், பள்ளிவாசல் உடைக்கிறேன் இந்த அளவுக்கு பேசிருக்காரு. அந்த தேர்தல் அரசாங்கம் தோற்ற தேர்தல். சம்பந்தன் ஐயா சொல்றாரு, அது ஏன் நான் சொல்றேன்னு சொன்னால், தலைவர் அஷ்ரப் மௌத்தா போனி இன்றைக்குதான் நாள். அரபாத் ஒரு கவிதை சொல்லுவாரு, டைமிங் தான் கேளுங்க. இந்த நாள் தான் மௌத்தா போனாரு. அப்ப என்ன சொல்லப்படும்? சம்பந்தன் ஐயா சொல்றாரு, உங்களுடைய தலைவர் மாண்புமிகு அஷ்ரப் அவர்கள், அவருடைய கனவு தான் கிழக்கு மாகாண சபையில ஒரு முதல் அமைச்சர். அவருடைய புஸ்தகத்திலே இருக்கிறது. இவங்க என்ன செய்யறாங்க? அதுக்கு விரோதமா மாற்றமாக போய்தான் அரசாங்கத்தோட ஆட்சி அமைக்கிறாங்க. மூணாவது நாலாவது தவறு. இப்ப 26 பள்ளிவாசல் உடைக்கப்படுது, அபாயத்தை கிழிக்கப்படுது, நிக்காவை கலட்டி போடுறாங்க. யாராவது ஒரு அமைச்சர் பேசினாரா? நீதி அமைச்சர் பேசினாரா? கோட்டாபய ராஜபக்சே நீ சொல்றாரு முஸ்லிம்கள் ஒரு தீவிரவாதிகள். இந்த நாட்டுல முஸ்லிம்கள் தீவிரவாதியால பிரச்சனையா இருக்கு. இந்த நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த ரீஜனுக்கே அவளால பிரச்சனை சொல்றாரு. அது ஆமோதிக்காரு ஞானசார ராஜபக்சே. அவர் தான் அப்பே லேக்கம் துமா ஜெயில ஹரின்றார். அதோட முன்னுக்கு வந்து பேசுறாரு இந்த மாமா கௌசி. சிவாஜி செத்த போற புதிய நடிகர் தேகம் மைந்த ராஜபக்சன். அவர் என்ன செய்யறாரு? தாரத்தை தெளிவும் பண்ணி சொன்னால் அந்த தம்புள்ள பதிவாசம் அடிச்சு சரி. இவனும் அமைச்சர் மாதிரி எத்தனை சொல்றது? இவனெல்லாம் கல்வி மாதிரி பார்த்து முஸ்லிம்களுக்கு விரோதமாக இப்படி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது. ஆனால் தமிழ்சலாகிய பள்ளியாக சொன்னார். அந்த மாதிரி கேவலமா எனக்கு பேசினாரு. உடன் நடிகாக பட்டம் பதவி அவளை தூக்கி மைந்தர் மோத்தல் எழுதி போட்டு வெளியே வந்தவங்க. பட்டமோ பதவியோ தேவையில்ல. இந்த நேரம் இருப்போமோ அடுத்த மீட்டிங் மையாவை நான் போகணும் எனக்கு தெரியாது. நாங்க லாயெல்லாம் முகம்மதுள்ள கரிமா தின மக்கள் மைந்தெல்லாம் நாங்க பயப்படுறது இல்ல. அல்லாஹ் தவிர வேற எவருக்கும் உடைச்சது நாய குழந்தை போடுறது பண்டிகை குழந்தை போட்டு எல்லாத்தையும் போட்டோ எடுத்து பசங்க டாக்குமெண்ட் இருந்து எல்லா இன்வெஸ்டிங்க யூஎனுக்கு நான் தான் அனுப்பிடுறேன். பயம் இல்லாம சொல்லுவோம். அது ஒரு தான் அமெரிக்கன் எம்பசியோட தொடர்பு இருந்துச்சு. அவங்க போட்ட டிராஃப்ட் ரெசல்யூஷன் எனக்கு அனுப்பினாங்க. நான் சார் நான் ஹாப்பி இல்ல. இந்த ரெசல்யூஷனுக்குள்ள முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டாங்க என்பதை போட்டா தான் நான் சந்தோஷப்படுவேன். திரும்ப அந்த ரெசல்யூஷன் அமெண்ட் பண்ணி எனக்கு திரும்ப டிராஃப்ட் வந்துதான் அந்த ரெசல்யூஷன் அன்னைக்கு யுஎன்ல பாஸ் பண்ணப்பட்டுச்சு. இவருக்கு அன்னைக்குதான் பௌத்தால போய் தோங்கிச்சு. இவர் அன்னைக்குதான் பாரிசாத்தியர் ஹோட்டல் திறக்க போன இவர் சொல்றாரு, நான் அசாத்த எதுக்கும் மன்னிப்பேன்,
இவங்களுக்கு காயம் எழுதுறதுக்கு நான் அவனை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி மூணே மூணு நாள் தான் என்னைய கைது செஞ்சான். அப்ப நேற்று முன்னாள் மீட்டிங்ல காதல் சொன்னாராம், அசாத் தாஜ் மறியல் போனதை பத்தி எல்லாரும் பெரிய தியாகமா பேசுறாங்க, நானும் மறியல் போனேன். அசாத் தாஜ் உம்மத்துக்காக மறியல் போனா தலைவனுக்கு போகணும். இன்னைக்கு ஐநா சபையில ஒரு கணிப்புண்டே எடுத்துட்டான். என்ன கணிப்பு? 156 ஊர்ல ஒரு கணிப்பு எடுத்திருக்காரு. மக்கள் சந்தோஷமா இருக்கிறார்களா? அதுல நினைச்சு பாருங்க, இல்லைங்க எத்தனாவது இடத்துல இருக்கு? 137 இடத்துல இருக்கு. இதுதான் மைந்தியுடைய ஆச்சரியம். 137 இடத்துல இருக்குது. எங்களுக்கு பார்க்க வசக தாரீங்க. இவர் பேசிட்டு வந்தாரு இத்தோப்பியா, இவர் பேசிட்டு வந்தாரு உகாண்டா, இவர் பேசிட்டு வந்தாரு மியான்மர், இவர் பேசிட்டு வந்தாரு பங்களாதேஷ், இவர் பேசிட்டு வந்தாரு நேபாள். இவர் அந்த ஊருக்கு மட்டும்தான் போயிரு. ஒரு பொறுமதியான ஊருக்கு போயிடாத ஒரே ஒரு ஜனாதிபதி ஆட்சியா அது மஹிந்தராஜ. அவருக்கு லண்டன் போனாங்க, ஏர்போர்ட்ல இருந்து ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்துருவாங்க, வெளியே இறங்கி போயிடலாம், அமெரிக்காவுக்கு போயிடலாம். இவர் யுஎன் சம்பந்தம் யுஎன் நாட்டு வந்து போகவே இல்லை. ஏ அங்க வச்சு தூக்கிடுவான் ஒரு பயன், 1.5 லட்சம் பேரை கொண்டிருக்காரு சும்மா இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த பேருந்து வந்திருக்கீங்க. இந்த அமைச்சர் மாறுக்கும் அரசாங்கத்துக்கும் பாடம் தட்டி கொடுக்கிற ஒரு தேர்தலாக மாறி. இப்ப சில அமைச்சருமா இந்த சனத்தை பார்த்துட்டு இப்ப வந்து பேசுறாங்கலாம், இந்த சனம் நீந்ததுக்கு என்ன இவங்க வெட்டி தானே என்ன செய்யணும், அரசாங்கத்தை மாத்திடுமா? மாத்துவோம். அதாத்தாஜி வந்தீங்க இந்த மாநிலத்தை தோத்துட்டு போறதுக்கு இல்ல, இனிமேல் நான் தேச பாலனை பண்ண மாட்டேன், நான் என்ன ரெக்ரூட்டிங்கை பண்ணி கொண்டிருக்கிறேன், என்ன செக்ரட்டரிமார் எல்லாத்தையும் ஒழுங்கு வேலை செய்ய வச்சு நானும் சந்தோஷமா அதிகமாக தேர்தலாம் குடிச்சு ஒரு 12:30 மணிக்கு என் வீட்டுலேயே போகல. நொமினேஷன் நான் கட்சியில் வந்து இருக்கிறேன். யார்டா ஒரு நிச்சயம் பெரிய கலனத்தோடைய அடிக்க கோல அஜா என்ன நீங்க பெருங்கலன் அடிக்கிறீங்க என்ன செய்ய? இதற்கு உத்தரம் இல்லை. ராகுல் 2 மணிக்கு வந்து இன்ஜெக்ஷன் எடுத்தாரு. என்னையதான் மாயாவதி அபிஷேகா போட்டிக்கிறாரு. மாயாவதி அபிஷேகம் இருக்கிறது உங்களுக்கு ஓட்டிக்கணுமே ஆக்கியார். எலெக்ஷன் கமிஷனே சொல்றான், 13,000 இருந்து 16,000 வாக்கு எடுத்தாத்தான் ஒரு மந்திரி கிடைக்கும். சொல்ல போல அசலாகி 7 மணிக்கு செய்யறாரு. We are lost. We won't get 1 seat in Kandy. அசலாகி சொன்னார். இந்த எலெக்ஷன் கமிஷனர் முன்னுக்கு இது எல்லாம் ஹத்து, நான் போய் பேச மாட்டேன். அப்படியா கொஞ்சம் ஒரு நேரத்துல ஒரு 2,000 வாக்குகள் யாரும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்க எல்லாம் பள்ளி உடைச்சதுக்கு சமமா போய் சேர்ந்துருவீங்க. யாராவது முஸ்லீம் காங்கிரஸ் கொடுப்போம்னு நினைச்சா அவருக்கு கொடுக்காம நேரம் ராஜபக்சே கொடுத்துருங்க. ஏன் அவருக்கு மட்டுமில்லை, நாங்க பாடம் கட்டி கொடுக்க போறோம், நாங்க அரசாங்கத்துக்கே பாடம் கட்டி கொடுக்க போறோம். இந்த நாட்டில் முஸ்லிம் உம்மத்து தலை நிமிர்ந்து வாழணும் என்று சொன்னால் இது அசாத் சாரின் தேர்தலோ சாந்தி ராஜாவின் தேர்தலோ ராசி ராஜாவின் தேர்தலோ மத்த இங்கேயர் அபேட்சகமான தேர்தல் அல்ல, முஸ்லிம் உம்மத்துடைய மான மறுவாதி காக்கிற தேர்தல். அதனால நீங்க வாக்களித்து வரும். இன்னைக்கு சொல்றாங்க முஸ்லிம் பெண்கள் வாக்களிக்க போறது இல்லை. 135 வீதம் வாக்களிக்கிறார்களாம், ஆண்கள் 150 வீதம் தான் வாக்களிக்கிறார்களாம். அப்படி இருந்தால் உங்களுக்கு சரிப்பட்டு வராது. இந்த தேர்தல் 7 மணிக்கு வாக்கை சாவடி திறந்தால் நீங்க 7 மணிக்கு பேர்த்து உங்களுக்கு உரிமைக்கான வாக்கை நீங்க கொடுங்க. யாரு கொடுக்க நாசகமான எனக்கு நான் கேட்க மாட்டேன். நான் இவ்வளவு காலம் கண்டி மாவட்டத்தில் தேர்தல் மீதி பேசினேன், எங்க தான் எனக்கு ஓட்டாங்கன்னு கேட்டனா கேட்க மாட்டேன். அது உங்களுடைய இஷ்டம், அது உங்களுடைய இஷ்டம். ஆனால் இந்த உரிமைக்காக போராடத்தான் நான் வந்தேன். சில ஆளுநர் சுட்டி கொண்டு போறாங்களாம்,
அவர் வருவார் எடுத்து கொள் குடுக்கிறாரு. அன்புக்குள்ள ஒரு மீட்டிங் கூட நாலு இடத்துல தேர்தல் குடிக்கல அந்த ஆள் போயிட்டு போறான். பையனை கூட்டுக்கு போகல எப்படி 2 மணி ஆகும். இந்த அன்பு தொல்லைக்காரன் இந்த ஆதரவு அன்பும் எனக்கு எங்கேயுமே கிடைக்கலன்றது பயம் இல்லாம